சென்னையிலிருந்து புறப்பட்டு வரோம். நாங்கள் முதலமைச்சர் வந்து நேராக கலைஞர் சிலையை திறக்கிறாங்க. கலைஞர் சிறந்த கலைஞர் சிலையை திறந்தோடனே நம்முடைய பஸ் ஸ்டாண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு திறக்கிறாங்க. பெரியார் பேரங்கடி திறக்கிறாங்க. போஸ் மைதானம் வணிக வளாகம் திறக்கிறாங்க. நேரு கலையரங்கம் திறக்கிறாங்க. எல்லாம் பழைய பேரில் தான் இருக்கட்டும்ட்டாரு. அது திறங்குறாங்க, எல்லாம் திறக்கிறாங்க. திறந்து முடிச்சுட்டு நேராக அங்கே வந்துடுறாங்க. நலத்திட்ட உதவிகள் 49672 பேருக்கு கிட்ட 49672 பேருக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் காஸ்ட் எவ்வளோ அது 1792 ஸ்மார்ட் சிட்டியோட சேர்த்து கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு எல்லா நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு முடிஞ்ச ஸ்கீமை வந்து திறந்து வைக்கிறதும் அடிக்கல் நாட்டுறதும் சேர்த்து நலத்திட்ட உதவிகளும் சேர்த்து 2000 கோடி கொடுக்க போகிறாங்க. 49682 பேர் கொடுக்குறாங்க. இதை முடிச்சுட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டு ஃப்ரெஷ் எடுத்து உடனே மேட்டூர் புறப்படுறாங்க. சாயந்தரம் மேட்டூர் புறப்பட்டு கெம்ப்ளாஸ்டில் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கெம்ப்ளாஸ்ட் நான் போனது வருஷம் அப்படி தான் தங்கினாங்க. ஏன்னா வழிநடுக்க கழகத் தோழர்கள் வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள். கெம்ப்ளாஸ்டில் தங்கி மறுநாள் காலையில் 12ஆம் தேதி 9:30 டேம் திறந்துடும், தண்ணி திறந்துடுறாங்க. வேறு கேட்டால் சொல்கிறேன் வேறு என்ன. சார், ஏற்கனவே இருக்கிறது அப்போ நம்ம ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்தோம்ல, ஏரிகள் போனது, பாலம் புது பாலம் கட்டுறது, அதெல்லாம் பூரா அடிக்கல் நாட்டுறது, எல்லாம் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாதாள சாக்கடை திட்டம் முடியாத இருக்கிற இடம், அதுக்கடுத்து இளம்பிள்ளை கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கி வைக்கிறாங்க, லா காலேஜ் தொடங்கி வைக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டியில் கட்டடங்கள்லாம் கால்நடை பூங்கா அதையும் அதில் முடிஞ்ச வேலையை கால்நடை அந்த பல்கலைக்கழகத்தில் முடிஞ்ச வேலையை திறந்து வைக்கிறாங்க.